பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. ஆகஸ்ட் 9 முதல் அறிமுக நாயகன் உதயராஜ் நடிக்கும் ஸ்ரீ முருகா மூவி மேக்கர்ஸ் ரீல், a film by முனுசாமி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. நூறாவது பிறந்த நாளிலே பாராட்டு பெறுகின்ற அருமை அண்ணன் கலைஞானம் அவர்களே, துணைவியானவர்களே, அற்புதமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த இயக்குனர் இமயம் பாரதிராஜ் அவர்களே, முதல் படத்திலே ஹீரோவாக அறிமுகப்படுத்திய ஒரு மகத்தான மனிதனை கௌரவிக்க வந்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே, திரைக்குளத்தைச் சேர்ந்த அனைத்து பெரியவர்களுடைய ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், பயந்துடாதீங்க. மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி, உசிலம்பட்டி பக்கத்தில் எடுமறைன்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்தவர். அவர் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார், மண்டைக்குள்ள 1000 கதை வச்சுருக்கிறார், ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். அப்பா வந்து பஞ்சாயத்து போர்டில் ஒரு கிளார்க்காக வேலை பார்த்தவர். 5 குழந்தைங்க, 3 ஆண்கள், 2 பெண்கள். அப்பா வந்து இந்த சிங்கப்பல் அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி போய் சரியாக கவனிக்க முட்டு 33 வயசில் அப்பா இறந்துட்டார். அந்த காலத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விதவியான பெண்கள் வெளியில் போய் வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இவங்க தாயார் வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு இட்லி சுட்டு கொடுப்பாங்க. கலைஞான அண்ணனும் தங்கச்சியை வீதி வீதியாக போய் இட்லி விற்பாங்க. வீதி வீதியாக இட்லி விற்றுட்டு அன்னைக்கு இட்லி மிச்சமாகி போனால் அன்றைக்கி ராத்திரி சாப்பாடு அந்த பழைய இட்லி. அப்படி வாழ்ந்தவர். 6 வயசில் முதல்ல ஊமை படம் பார்க்குறாரு. 8 வயசில் டூரிங் டாக்கீஸில் 1 நான் பார்த்த காலத்தில் 3 வந்துச்சு. 1948-50 சினிமா தியேட்டரில், பர்மனன்ட் தியேட்டரில் 3 தர டிக்கெட்டு. இவர் காலத்தில் 1.5 அண்ணா, 1.5 அம்மா வந்து வச்சுருந்தவன் திருடிட்டு போய், அம்மாவுடைய பணத்தை 2 அண்ணாவை திருடிட்டு போய் 1.5 அண்ணாவுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு மிச்ச 3/4 அண்ணாவுக்கு முறுக்கு வாங்கி சாப்பிட்டு படம் பார்த்து வந்திருக்கிறாரு. மறுநாள் என்ன மரியாதையமாக தொடப்பட்டை பிச்சு எடுத்து அந்த 2 அண்ணா சம்பாஜி வீட்டுக்கு படம் போடான்னு நாய் துரத்தி விட்டாங்க. போய் வீட்டுக்கு போக முடியாதுன்னு முடிவு பண்ணி எந்த தியேட்டர் டூரிங் டாக்ஸில் பார்த்தா முதலாளிகிட்ட போய், இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு எதாவது வேலை கொடுங்கன்னா, நீ என்ன கரெக்ட் உத்தியோகம் படிச்சிருக்க, நீ பைத்தியக்காரண்ணா. அப்போ அவன் சரி, தியேட்டரை முறுக்கு வைக்கிறியா அப்படின்னா, சரிங்க முறுக்கு வைக்கன்னு சொல்லிட்டு கிராமத்தில் பார்த்துக்க நடுவில் சின்ன தடுப்பு இருக்குது, இந்த போய் லேடிஸுக்கு வந்திருப்பாங்க, இந்த போய் ஆம்பளைக்கு வந்திருப்பாங்க, அந்த நடுவில் முறுக்கு வைக்கிற வேலை. எங்கள் காலத்தில் வந்து அதாவது ஒரு படத்தில் வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர் இருக்கும், ஒரு ரீல் முடிஞ்சோடனே தாய்க்கு பின் தாரம், எம்ஜிஆர் பான்மதி தாய்க்கு பின் தாரம், ஒன்று டக்குன்னு கட் பண்ணால் அடுத்த ரீல் வரும்போது மலைக்கிழன் அப்படி படம் போட்டே இருப்பாங்க, ஸ்லைடு போடுவாங்க, அந்த கேப்லேயும் ஒரு முறுக்கு வைப்பார். அப்படி விற்று விற்று ஒரு 8 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் இந்த மனுஷன் 19 வயசுக்குள்ளே பார்த்துருக்குறாரு. 1000 படம் பார்த்து 19 வயசில் தமிழ்நாட்டு பெரிய ஹீரோ ஆகணும்னு மெட்ராஸ் வர்றாரு. மெட்ராஸ் வந்து படிப்பில்லாத ஒரு மனிதன். 30 சினிமா படம் இவர் கதையில் எடுத்திருக்காங்க, 30 சினிமா படம் இவர் கதையில் எடுத்திருக்காங்க. பாலச்சந்தர், மணிரத்னம் உள்பட, பாரதிராஜா உள்பட, பாக்யராஜ் உள்பட பல டாப் டைரக்டர்கள் 100 படங்களுக்கு கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. 16 படங்கள் எடுத்திருக்கிறாரு, 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது நம்மளுடைய படத்தில் ஒரு 5 வருஷம் பின்னி எடுத்துட்டார். ஆனால் இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, நாங்கள் பிச்சை எடுக்கல. இவ்வளோ மகத்தான கலைஞன் இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க, அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மன்றாடி அன்போடும் அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரஜினிகாந்த் ஹீரோ போட ஆரம்பித்து தேவர் சார்கிட்ட எப்படி சண்டை போட்டார்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த தலைமைக்கு சாண்டோஸ் என்ன தேவர் யாருன்னு தெரியாது. சினிமாவில் எனக்கு நிறைய அண்ணன்மார்கள் உண்டு, அதை நான் மரியாதைக்கு 2 அண்ணன்மார், 1 சாண்டோஸ் என்ன தேவருங்கிற தேவர் அண்ணன், 2 கலைஞானம் அண்ணன். தேவர் அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். 1940களில் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் பேட்டில் கோதாப்பட்டினா தேகப்பட்டி சாலை,
கோதாப்பட்டி நடத்திட்டு இருக்காரு சாண்டோ சின்னப்பதேவர். சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் மாத சம்பளத்தில் இருக்கிறார். இந்த கிரேட் எம்ஜிஆர் நாட்டு ஆண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் கோதாப்பட்டிக்கு போனால் கருந்தே குடம்புல ஒருத்தி இப்படி பிரமா பண்ணுறானேன்னு இவர் சக்கச்சேவன் இருப்பார். அவர் கரையன்னு ஒரு ஆள், பட் பாடி பில்டர் ஆஞ்சநேயரமாக இருப்பார். அந்த கோதாப்பட்டியில் நட்பு ஏற்படுது. ஏற்பட்டோன்னா படங்கள் வந்து ஸ்டன் படங்களில் நீ தேவர் கண்டிப்பாக பேசணும், இவருக்கு கட்டாயப்படுத்தி ஸ்டன் படங்கள் வேஷமாக கொடுக்குறாரு. இப்படி மாத சம்பளத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு நாள் காலையில் சத்யபாமா என்ற கிரேட் லேடி மகத்தான தாயார் 10 மணிக்கு வீட்டு ஒன்று கொடுத்தனும். வாடகை வீட்டில் எம்ஜிஆரோட அம்மா வாசல் நின்றுருக்குறாங்க. சின்னத்தார் கிராஸ் பண்ணி போகிறாரு. என்னம்மா வாசல் நிற்கிறீங்க? இல்லை மாத சம்பளம் வாங்கிட்டு வரேன்னு ராமச்சந்திரன் போனால் மணி 10:11 ஆகுது. சம்பளம் வந்தால் தானே நான் போய் கடையில் போய் மளிகை சாமான் வாங்கி மதியம் சமைக்க முடியும். அதை ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. இருமா வர்றேன்ட்டு சின்னத்தேவர் அவர்கள் அந்த காலத்தில் இந்த ரிசர்வ் போலீஸ் பார்த்துக்கிட்டா ஒரு காக்கி டிராயர் போட்டுப்பாங்க அப்படி அந்த விரைச்சிட்டு இருக்கும். அதாவது ரிசர்வ் போலீஸ் இரும்பு தேப்பி வச்சுருப்பாங்க, காக்கி டிராயர் விரைச்சிட்டு இருக்கும். இந்த பாக்கெட்டில் 1 லிட்டர் பிடிக்கும், இந்த பாக்கெட் 1 லிட்டர் பிடிக்கும். போய் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச்சிமா ஒரு தாளிச்ச மோர் கொடுமா, அதாவது அந்த தாளிச்ச மோர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5-3 நிமிஷம் ஆகல, அந்த கேப் திருடி போட்டுக்கிற பாக்கெட்டில், இந்த பாக்கெட்டில் அரிசி இந்த பாக்கெட்டில் பருப்பு திருடிட்டு அந்த தாளிச்ச மோரை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சத்யபாமான்கிற மகத்தான பெண்மணிக்கு இந்த பாக்கெட்டில் இருந்து அரிசியை போட்டார், இந்த பாக்கெட்டில் இருந்து இதை சரி போட்டார். 1 மணிக்கு எம்ஜிஆர் வர வீட்டுக்குள்ள சமைக்கிறதுல வாசனை வருது. நான் காசு கொண்டு வரலையே, அம்மா எப்படி சமைச்சாங்க அப்படின்ட்டு என்னம்மா பண்ணேன்னா, ஒன்றும் இல்லைப்பா சின்னப்பம் வந்து காசு கொடுத்தானா. அன்று அந்த அரைப்படி அரிசி கொடுத்ததுக்காகத்தான் 16 படங்களில் நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர். குசேலன் கிருஷ்ணபுரம் படம் மாதிரி 16 படங்களிலே நடித்து கொடுத்தார். அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. தாய்க்கு பின்தாரம் வந்து ஊர் பக்கத்தில் 10 ரூபா நீ 10 ரூபா கொடுறா, நீ 10 ரூபா 10,000 வாங்கிட்டு 1 லட்ச ரூபா கொண்டு நேராக வாகனிக்கு வர்றாரு. நாகரிஜியா கிட்ட 1954 வந்து நாகரிஜியா காலில் வந்து, சாமி எங்கிட்ட 1 லட்சம் தான் பணம் இருக்குது, படம் முடிக்க வரைக்கும் நீ 5 பைசா கேட்கக்கூடாது, ஃபிலிம் செலவு ஷூட்டிங் செலவு சகலமாக நீ தான் பார்த்துக்கணும், நான் 1 லட்சம் தான் கொடுத்துட்டேன் என்கிட்ட கேட்கக்கூடாது. காலில் விழுந்து அந்த 1 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு தாய்க்கு பின்தாரம் படத்தை எடுத்து 1956 வெளிவிடுறாரு. சூப்பர் ஹிட். நான் அந்த படத்தை மதுரையில் பார்த்தேன். மதுரை தேட்டரில் தாய்க்கு மின்தாரம் படத்தை நான் சின்ன வயசில் பார்த்தேன். படம் முடிஞ்சது. எம்ஜிஆருக்கும் தேவரனுக்கு ஏதோ சின்ன மனஸ்தாபம், அதை இப்போ நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. மனஸ்தாபம் வந்தோடனே என்ன நீ பெரிய உலகத்தில் ஹீரோ, நீ இல்லைன்னா படம் எடுக்க முடியாதா அப்படி இவர் கோச்சிட்டாரு. அவர் போயான்னு கோச்சு போயிட்டார். எம்ஜிஆர் நேராக போய் சீர்காழியிலே நாடகம் இன்பக்கணும்னு நாடகம் போடுறாரு. நாடகத்தில் குண்டுமணின்னு அவர் நடிக்கிறது போக படங்கள் ராமாலையும் ஆக்சி சண்டையெல்லாம் போடுவார். குண்டுமணிங்கிறது எம்ஜிஆர் படம் 4 படங்கள் போயிட்டான் நாள். அந்த குண்டுமணியை மேலே தூக்கி சுற்றி கீழே போடும்போது தவறில் கால் முழங்கால் விழுந்து முழங்கால் உடஞ்சி போச்சு. முழங்காலத்தில் உடஞ்சோடனே இந்த காலத்து எந்த காலத்தையும் எம்ஜிஆர் முடிந்து விட்டது, அதோ எம்ஜிஆர் க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன ஆகி போச்சு, நீலமத்தோட எடுக்கிறாரு சின்ன தேவர், நீலமத்தில் எடுத்தார், செங்கோட்டசிங்கம் எடுத்தார், பாரவதி தேவனும் எடுத்தார், யானை பாகத்தில் எந்த படம் ஓடல. ஒரு நாள் துண்டு எடுத்துட்டு தோளில் போட்டு நேராக நாகஜியார் போனார். சாமி நான் ஊருக்கு போகிறேன். என்னையா ஒன்று சரிப்பட்டு வரல, தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருக்குது, நான் பழையபடி ஊருக்கு போய் ஏதோ தொழில் முடிக்கணும். பைத்தியக்காரன், சாங் ரெக்கார்டிங் பண்ணு, பாட்டு ரெக்கார்டு பண்ணு, நீ பார்த்துக்கலாம் போ அப்படின்னாரு. இவர் வந்து ஏ தியேட்டர் வாகன ஏ தியேட்டரில் சாங் ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு சின்ன தேவர். எம்ஜிஆர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் கதை முடிந்ததுன்னு சொன்னால் முடியவில்லை சொல்லக்கா 6 மாதம் அந்த காரை ரெடி பண்ணி அதே வாகி ஸ்டுடியோவுக்கு வந்து, வாகி ஸ்டுடியோனா பழைய காலத்து படம் பார்த்துருப்பீங்க, 2 வெள்ளை மாடு சண்டை போடுற மாதிரி சீன் வரும் படங்களில், அந்த வெள்ளைமாடு முடிச்சிருக்கிற மாதிரி அந்த கார்டன் நின்று அதே குண்டுமணியை தூக்கி தோளில் வச்சு இந்த பிரஸ்கான் கேட்பாங்க, பிரஸ்கான் கூப்பிட்டு எம்ஜிஆர் சாகவில்லை வந்து விட்டாங்க திரும்ப சொல்லி 100 படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. எடுத்துருக்கும்போது செய்தி வந்து சின்னத்தார் போகுது, நேராக அங்கே வந்தார். எம்ஜிஆர் வந்து ஆண்டவனே கூப்பிட்டு வருவார். என்ன ஆண்டவனே பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை எம்ஜிஆர் கதை முடிஞ்சுன்னு சொன்னாங்க, 6 மாதம் தயாராகி அதே குண்டுமணி தோல் தூக்கி வச்சு இப்போ ஃபோட்டோ எடுத்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சாங் ரெக்கார்டு பண்ணிருக்கேன், பாட்டில் கேட்கலாமா? வாங்க பாட்டு கேட்டார். பாட்டு நல்லா இருக்குங்களே அப்படின்னா, ஆமாம் யாருங்க ஹீரோ நடிக்கிறாங்க? எனக்கு எவன் இருக்கான் ஹீரோ, எனக்கு எவன் நடிச்சு கொடுப்பான்? அது ஏதோ கன்னடத்துக்கான ஏமாத்த போட்டுருக்கேன் அப்படின்னா, என்ன நான் இல்லையாண்ணே அப்படின்னா கட்டி பிடிச்சி அண்ணா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு 16 படம் தொடர்ந்து 16 படம் அந்த நட்பு கடையாக வாழ்ந்தாங்க. அந்த சின்னப்பத்தேவர் இவர் சொல்கிறார் கலைஞானங்கிட்ட, இந்த கலைஞானா நீ காசு பணம் ஒன்றுமே பண்ணிக்கல, நீ ஏதோ ஒரு படம் எடு, நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னார். இவர் 6 புஷ்பங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து ரஜினி சாரை பார்த்தா அது பழக்கமாக இருக்கார்.
இவருக்கு மைண்டை ரஜினியை வச்சு படம் பண்ண படம் பண்ண உள்ள ஒரு பெல் அடிச்சுட்டே இருந்திருக்குது. சரி நான் என்ன பண்ணாரு, முதலே கதையை ரெடி பண்ணிக்கோ, ஹீரோ ரெடி பண்ணிட்டு வா, நானும் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்ட்டார். நேராக பார்த்தாரு ரஜினி சாரை மைண்டில் வச்சுட்டாரு. ராயப்பேட்டால் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் அது பக்கத்தில் ரஜினி கூடியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போய் நடராஜ் இருக்கிறார், நடராஜ் கூடமாக நடிக்கிற ஆள், அவர் கூட இருக்கிறாரு. அன்புள்ள ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணுவார் நடராஜ், அந்த நடராஜ் கூட இருக்கிறாரு. போனோடனே, தம்பி ஒரு கதை கொண்டு வந்திருக்கிறேன், நீ கதையை கேட்டு பாருங்கண்ணே. கதை கேட்டக்கான பிரமாணமாக்குண்ணே, நீ தான் ஹீரோண்ணா, என்னென்ன காமெடி பண்ணுறீங்களாண்ணே? இல்லை இல்லை, சத்தியமாக நீ தான் கேறோண்ணா, நான் ஹீரோவா? என்ன சொல்கிறீங்கண்ணா, நீ நிச்சயமாக நீ தான் கேறோண்ணா. சம்பளம்னா சம்பளம் நீ நடராஜ்கிட்ட பேசுங்க அப்படின்னா, அந்த ஆறு புஷ்பங்களுக்கு வெறும் 7000 ரூபா சம்பளம். இப்போ பிக்கப் ஆகிட்டு அவர் பரபர பரபரப்பு வந்துட்டுருக்காரு. அப்போ நடராஜ் கூப்பிட்டாரு, அண்ணன் அவர் ரொம்ப பரபரப்பாக வந்துட்டுருக்கிறாரு, நீங்கள் அந்த ஆறு புஷ்பங்கள் சம்பளமே கொடுக்கூடாது, நீங்கள் எதுக்கு பார்த்துக்குங்க அப்படி சொன்னோடனே, தடாருங்க 50000 ரூபா சம்பளம் ஆரம்பிக்க வேலை படம் ஹீரோ படம் 50000 ரூபா பணம் கொடுக்குறேன், 5000 ரூபா அட்வான்ஸு ரெண்டு நாள் தரேன்ட்டாரு. இல்லை வீராப்பு தான், வெட்டு வீராப்பு தான், கோமனை வெறும் கோமனை வச்சிருக்கிறாள், ரெண்டு நாள் 5000 ரூபாட்டாரு. போய் பார்த்தா எங்கேயும் பரட்ட முடியல, நம்ப மாட்டேங்க. இதோ அந்த அம்மா நீலப்பட வெட்டிக்காங்களே, அந்த அம்மா காலத்தில் மஞ்சள் கயிறை போட்டு விட்டு இந்த தாலி தங்கத்தை எடுத்து விற்று 4500 ரெடி பண்ணி ஒரு ஆள் கிடைக்காம வெங்கட்ராமையர்கிட்ட 300 வாங்கி 5000 ரூபாய், இந்த ரஜினிக்கு, இந்த கிரேட் ரஜினிக்கு 5000 ரூபாய் கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. பொண்டாட்டி தாலியை மஞ்சள் கயிறை போட்டு விட்டு தாலியை வைத்து இந்த மனிதன் 4800 அது ஒரு தாலி அதிகமாக போகிறேன், இன்னொரு வெங்கட்ராமையர் 3000 கொடுத்தார், அதை வாங்கி சேர்த்து 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தார். அப்புறம் ரஜினி வந்து உயர கொடுத்து நடிக்கிறாரு, மேட்டுப்பாளையம் போய் ஷூட் பண்ணாங்க, ஒரு பாறை 100 அடி உயர பாறை எவனுமே ஏற முடியாது, ப்ரொடக்ஷன் மேஜர் போய் ப்ரொடக்ஷனாக கேள்வி இன்னும் ஊழித்தானாமா சாகு நல்ல வேலை. அது மேலே இந்த மனிதன் உயர கொடுத்துட்டு மேலே போய் நின்று வேகாத வெயில் நடிக்கணும், நடித்து வந்தாச்சு படம் ரெடி ஆகிடுச்சு, இதோ தானு போயிட்டு அது உட்காந்துருக்காரு. நான் சொல்லக்கூடாது இந்த மனிதன், இல்லை நீயே சொல்லிட்டு எப்படியா, இந்த மனிதன் வெளி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ரஜினி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 50000 ஐயா அட்வான்ஸ் கொடுத்தா நேராக சின்னப்பிள்ளையார் வீட்டு போகிறாரு. அது சொன்னால கதையை சொல்லி ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் கதையை சொல்லிட்டேன்னா ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா யாருக்கு ரஜினி லூசடா, நீ மடப்பையில அட ஃபைனான்ஸ் எப்படி வந்து பண்ணுமா, புதுமோது ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்கடா நீ. அண்ணா நான் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்து இல்லை அது ஒரு வில்லன் பேசும்போது அது ரஜினி போட்டுரு, அந்த ஜெய்சங்கரையுமே இல்லட்டா ரவிச்சந்திர ரெண்டு பேரும் ஹீரோ யாராவது போட்டுட்டு அந்த வில்லன் ரஜினியை கொடுத்து அந்த சம்பளம் அப்படியே வச்சுக்கலாம்ண்ணா. இல்லைண்ணா நான் சொன்ன வாக்கு தவற மாட்டேன், என் மூஞ்சிலே முடிக்காத நான் கலைஞானம் பாதம் தொட்டு வணங்குறேன், அந்த தைரியம் எவனுக்குமே வராது, பாதம் தொட்டு வணங்குறேன், பொண்டாடி தாலி அடமான வச்சு அட்வான்ஸ் கொடுத்துவேன், அண்ணா நான் வாக்கு கொடுத்துட்டே முடியாது, என் மூஞ்சி முடிக்காது நாய போட வேண்டியார் தேவர் போயிட்டாரு. போனால் உடந்தைய மணால் ஒருத்தர் அப்போ தான் ஆயம் அந்த ஆறு புஷ்பங்களை படம் ஓடிட்டு இருக்குது, தியேட்டருக்கு போய் இந்த மனுஷன் படம் பார்க்குறான், உடந்தே மனால் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்த்து ஆறு புஷ்பம் அண்ணன் உங்கள் கதை பிச்சுட்டு போகுதுண்ணா, இல்லையே இப்போ நான் ஒரு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் வடாற்காடு தென்னாற்காடு செங்கல்பட்டு என்எஸ்சின்னு பேர் அந்த ஏரியாவுக்கு 10000 ரூபா அட்வான்ஸ் உடந்தே மனால் கொடுத்துட்டார். ரெண்டாவது வந்து த கிரேட் ராஜ் காதர்னு பேர், நீங்கள் ராஜ்கரன் சொல்லுங்கள், ராஜ்கரன் ஒரிஜினல் பேர் காதர், ராஜ்கரன் வந்து திருச்சிக்கும் பெங்களூருக்கும் அவர் 10000 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அப்புறம் 5000 ரூபாய்க்கு மெட்ராஸ் கொடுத்து வாங்கி அந்த மனுஷங்கிட்ட த கிரேட் டானு வந்து அந்த 5000 போல் இன்னொரு 5000 ரூபாய் 10000 ரூபா ஓட்டி இவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு படம் முடியுது, முடியும்போது இன்னும் சிக்கல் வருது, ரீ ரிகார்டிங் பண்ணோம், இளையராஜா கிட்ட போகிறாரு, அசிஸ்டன்ட் கூப்பிட்டு எத்தனை நாள் அங்கே ரீ ரிகார்டிங் அப்படின்னாரு, ஆனால் ஒரு 4 நாள் ஆகுண்ணா, என்னையா வம்பா இருக்குது, என்கிட்ட 3 நாளைக்கு தான் காசு இருக்குது, இல்லை இல்லை பிரம்மா நீ ராஜா கிட்ட போச்சுண்ணா, வேறு படிக்க ராஜா கிட்ட போய், ராஜா நீ 3 நாள் ரீ ரிகார்டிங் முடிக்கணும், 4வது நாள் எனக்கு காசு இல்லைண்ணா, என்ன பைத்தியாரமாக பேசுகிறீங்க, பட பிரமாதம் வரும்ண்ணே, 2 நாள் ரீ ரிகார்டிங் முடிக்க முடியும்னால 2 நாள் நான் முடிக்க முடியும், ஆனால் இது பிரமாதமாக படம் நீ பேசாமல் இருக்குண்ணா, அட பைத்தியாரா 3 நாளைக்கு மேலே என்கிட்ட கையில் காசு இல்லைண்ணே, என் சம்பளத்திலே பிடித்துக்கொள், என் சம்பளத்தை பிடித்துக்கொள்ளுன்னு அந்த சம்பளத்தை கூட்டு கொடுத்து 4வது ரெக்கார்டிங் பண்ணி முடிஞ்ச உடனே உழைச்சவன் வயிற்று அடிக்கூடான்னு சொல்லிட்டு அந்த இளையராஜாவுக்கும் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணால் இந்த ஆள் முதல் தடையாக வந்து சூப்பர் ஸ்டார் ராஜிங்க, அவங்களுக்கு தெரியாது முதல்ல ஒரு சாதாரண பையன் கண்டக்டர் அந்த ஒரு பையன் வந்து சூப்பர் ஸ்டார் கட் அவுட் வைக்கும் போது அவன் எப்படி நின்று சிவாஜி கணேசன் இந்த பக்கம் உலக போய் சிவாஜி எம்ஜிஆர் நாட்டாண்டு எம்ஜிஆர் ரெண்டு பேரும் உச்சத்தில் இருக்கிறாங்க, ஒரு சின்ன பையனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன கட்ஸ் இருக்கணும்,
நடுக்கிறாங்க ரஜினி. என்னையா அப்படி பண்றீங்க, ஐயோ வேண்டாம் ஐயா, அவங்க கோச்சு போறாங்க. அப்புறம் மறுநாள் வந்து சூப்பர் ஸ்டார் இன்னொரு டைட்டில் போடுறாரு, இவன் ஒண்ணுமே படம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ராஜகுமார் தியேட்டர்ல படம் பார்க்குறாங்க. ரஜினி இன்டர்வலுக்கு உள்ள போறாரு, படம் பிச்சுட்டு போயிட்டு இருக்குது. படம் முடியும் போது சின்னப்பத்தார் வீட்டில் கார் வருது, யாரு கலைஞானதுக்கு. ஓ, இன்னைக்கு பிச்சிட போறாரு, கொன்னட போறாரு, மூதேவி மூஞ்சில் பிடிக்கா துரத்துனாருன்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே போய் நிற்கிறாரு இப்படி தேவர் முன்னாடி. டே கலைஞானா, உன் படம் பார்த்தண்டா, நீ ஜெயிச்சுடா. டேய் சத்தியமாக ஒன்று சொல்கிறேன், நீ சத்தியமாக தோற்று போவேன், வீணாக போவேன், என் காலில் வந்து ஒன்று கெஞ்சுவேன், உன் கடன்லாம் அடிச்சிட்டு என் கூட வச்சுக்கலாம்னு நினச்சேன். அந்த முருகன் உன்னை ஹீரோ ஆக்கிட்டான்டா, நீ ஜெயிச்சடா, நான் தோற்று போயிட்டேன்டா. கலைஞானோ, இந்த ரஜினியை போட வேண்டாம், நான் தான்டா சொன்னேன். இப்போ நானே சொல்கிறேன், ரஜினியை வச்சு ரெண்டு பத்து காசிட்டு வாங்கிவிடு. ஆனா கேளுங்கப்பா, கதைக்கு கைதட்டு, அப்பங்க தான் கைதட்டு கோமாளிகை. இந்த ரஜினியை நான் தான்டா போட மாட்டான்னு சொன்னேன், இப்ப நானே சொல்றேன், ரெண்டு படத்துக்கு ரஜினி புக் பண்ணிட்டு ஏடாக்கண்ணா. அப்புறம் இந்த கலைஞானம் போய் ரெண்டு படத்துக்கு புக் பண்ணி கொடுத்து தாய் இந்தி சத்தியம், அப்புறம் அடுத்து அன்னையோட ஆலயம், ரங்கான்னு பல படங்கள் படித்தார். இன்று ரஜினி வந்து எம்ஏஎம்எல கொடி வச்சிருக்காரு, எம்ஏஎம்எல கொடி நாட்டுக்கலாம். ரஜினி ரஜினி கொடி இங்க இல்லை, எம்ஏஎம் உச்சி இருக்குது. அந்த மனிதன் அந்த முதல் படத்திலே தனக்கு வாழ்வு கொடுத்த அடையாளம் கொடுத்த இந்த மகத்தான மனிதனை கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கின்றான். அவனுக்கு மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.